இங்கே திரளாக கூடியிருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், ரசிகர்கள், ரசிகைகள், இங்கே எல்லாரையும் மறைச்சிக்கிட்டு எடுத்துக்கொண்டிருக்கிற நம்முடைய எல்லா பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகை ஒளிப்படி புகைப்பட கலைஞர்கள், மீடியாவை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு முறை கைதட்டி வாழ்த்து சொல்லுங்க. ஆகவே இந்த படத்தையும் இந்த கலைஞர்களையும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கிற இந்த கலைஞர்களுடைய சார்பில், நடிகர் நடிகர்களுடைய சார்பில், பத்திரிகைகளுக்கும் மீடியாக்களுக்கும் உங்களுடைய அன்பான வேண்டுகோள், இவர்களையெல்லாம் சிறந்த முறையிலே மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து இந்த மாதிரி படங்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் தேடித்தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவங்க வேண்டிக் கொள்வதற்கு என் சார்பில் மட்டுமல்ல, எல்லா இருக்கிற எல்லாருடைய சார்பிலையும் ஒரு தடவை கைதட்டி அந்த பத்திரிகைக்காரர்களுக்கு வீடியோக்காரர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ப்ரொடியூசர் டைரக்டர் சுரேந்திரன் அவர்கள் எங்கிட்ட வந்து சொல்லும் போதே, நான் தான் எடுத்திருக்கேன், நான் தான் தயாரிப்பாளர், நான் தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேன், என் பையன்தான் ஹீரோ அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சகலத்துக்கும் அவர் தான் காரணம்னு பொறுப்பேற்றுக்கிட்ட போது நான் உண்மையே பயந்தேன். என்ன சார், நான் இல்லை சார், நான் எல்லாம் பக்காவாக திட்டமிட்டு செஞ்சுருக்கிறேன், ஆகவே நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கைக்காக அவருக்கு கைதட்டி பாராட்டுகள். இவ்வளவு கஷ்டம், தொழிலில் எவ்வளவு முடியுமா முடியாதா அப்படிங்கிற நிலைமை, ஆனால் எல்லாத்தையும் மீறி அந்த எப்போ அந்த வேட்னா வீடு சார் பையனாக கூட்டு வந்தாரே, அப்போவே அவருக்கு சினிமா ஆசை வந்தாச்சு. ஆகவே மனசில் இருக்கிற இந்த நெருப்பு பொறி இன்றைக்கி அவர் மூலமாகவும் அவருடைய பையன் மூலமாகவும் அது வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நாம் நினைக்கிற நினைப்பில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயமாக வந்து சேரும் அப்படி என்பது திருக்குறளுடைய ஒரு குரல். நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன், அதே இப்போவும் சொல்கிறேன், எண்ணியது எண்ணியாங்கு எய்தவர் எண்ணியர் திண்ணியராக பெறுங்கிற குரலுக்கு எடுத்துக்காட்டாக சுரேந்திரும் அவருடைய மகனும் இன்றைக்கி திகழ்கிறார்கள். அவருடைய எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும், அவருடைய லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா அந்த மாதிரி அந்த தீப்பொறி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே அப்படிப்பட்ட சுரேந்தர் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே போல் டயலாக்கில் இருக்கிற கணிராஜ், சினிமாட்டோகிராஃபி நம்முடைய கே எஸ் செல்வராஜ் அவர்கள், இங்கே செல்வமணி வியட்நாம் சார் எல்லாருமே சொன்னாங்க செல்வராஜ் செல்வராஜ்னு. அவர் என் யூனிட்டிலே பணியாற்றி இருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். டிஎஸ் விநாயகன் தான் எனக்கு கேமராமேன். எப்போவது ரெண்டு கேமரா மூணு கேமரா வைக்க வரும்போது ராஜராஜனும் செல்வராஜ் அவர்களும் என் குழுவிலே வந்து பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் என்பதை பெருமையோடு மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அவர் இத்தனை வருஷங்களுக்கு பிறகும் தன்னுடைய திறமையை எப்படியெல்லாம் காமிச்சிருக்காருங்கிறத பெரிய டைரக்டர்களே பாராட்டிட்டு போயிட்டாங்க. அது பாராட்டுனது மட்டுமில்லை, நீங்களே பார்த்தீங்க, நீங்களே சாட்சி. ஆகவே சிறந்த தொழில்நுட்ப கலைஞரில் நம்முடைய செல்வராஜ் அவர்கள் முக்கியமானவர்கள். இந்த யூனிட்டில் அவர் மூத்த கலைஞராக பணியாற்றியிருக்காரு, அவருக்கு ஒரு தடவை கைதட்டி மனமாற வாழ்த்துக்கள். ஏன்னா டைரக்டருடைய கண் தான் கேமராமேன். ஆகவே நம்முடைய சுரேந்தருக்கு கண்ணாக இருந்து செல்வராஜ் பணியாற்றியிருக்கார், அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மியூசிக் வந்து பரணி, இங்கே ஸ்டேஆர் சார் சொல்லும்போது சொன்னாங்க, வார்த்தையெல்லாம் புரிகிற மாதிரி பாட்டெல்லாம் கேட்குற மாதிரி பண்ணியிருக்கிற மியூசிக் டைரக்டர்னு சொன்னார். எங்கள் காலத்தில் சார் சொன்னாங்க, எப்படி வெள்ளிசை மன்னர், எப்படி இளையராஜா அப்படின்லாம். சும்மா உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்ல ஆசைப்பட்றேன். ரெக்கார்டிங் நடக்கும், எம்எஸ்சி சார் மியூசிக்கில் பாட்டு ஒளிப்பதிவாகும் போது எங்களுடைய தலைவர் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வந்து ரெக்கார்டிங்கில் உட்காருவாங்க. உட்காந்து பாட்டு கேட்கும்போது நாங்கள் இந்த பாட்டு பேப்பர், எழுதின பாட்டு பேப்பரை கொண்டு போய் அவர் கையில் கொடுப்போம். என்ன பாம்பார், இல்லை இந்த பாட்டு பேப்பர், பாட்டு பேப்பரா, பாட்டு பேப்பரை என் கையில் கொடுக்குறேன், பாடும்போது பாட்டு புரியணுப்பா, ஒவ்வொரு தேட்டரையும் கொண்டு போய் பாட்டு பேப்பர் கொடுப்பியா. ஆகவே பாட்டு என்பது கேட்கும்போது புரிய வேண்டும், அந்த கேட்கலைன்னா அந்த பாட்டு சரியா இல்லைன்னு அர்த்தம் பாரு. ஆகவே அப்படி வேலை பார்த்தவங்க நாங்கள். ஆகவே உடனே மியூசிக் போட்டு ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, இல்லை விஷ்ணு சார் கூப்பிடும் பாரு, அண்ணன் செட்டியார் கூப்பிடுவாங்க, வந்து என்ன பிச்சி, என்னப்பா பாட்டும் போது மியூசிக் அதிகப்படுத்தாத, உன் மியூசிக்கில் எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்க, பாட்டு வந்தால் மியூசிக்கில் 50% குறை, வார்த்தை கேட்கணும், வார்த்தை தான் பாட்டுக்கு முக்கியம் அப்படின்னு விசு சாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு ஏவி மெய்யப்ப செட்டியாருங்கிறது உங்களிடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அது தொழில் தெரியும், அந்த தொழில் தெரிஞ்சதுனால அங்கேயே உட்காந்துக்கிட்டு அந்த தொழில் வேலை வாங்கினாங்க.
அது மாதிரியான பாட்டு கேட்டதுனால தான் அந்த பாசமலருடைய பாட்டும் சரி பாவரிசியிலும் பார்த்து பாட்டுகளும் சரி இன்னைக்கு மக்களிடத்திலே பதிவாகி இருக்கிறது. அந்த பாட்டு வரிகள் கவியரசருடைய வரிகள் நல்லா புரிஞ்சதுனால தான் இன்னைக்கு அந்த பாட்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போ வந்து கேட்குற பாட்டுகளுடைய வார்த்தைகள் புரியாதனால அந்த பாட்டுகளுடைய நீண்டு நீடிச்சு இருக்கலை. தாளம் போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கே தவிர மனசில் போய் பதிய மாட்டேங்குது. பரணி சார் நல்ல வேலைக்கு அந்த கூட்டத்திலிருந்து விடுபட்டு பாட்டு புரிகிற மாதிரி ஒளிப்பதிவு செய்யறதுக்காக ஒரு தடவை கைதட்டி ஒரு மனமான வாழ்த்துங்கள். அடுத்து நம்முடைய எடிட்டர் சுரேஷர்ஸ் வந்து பெரிய இயக்குநர்கள்ட்டெல்லாம் பணியாற்றிய தொகுப்பாளர். இன்னும் சொல்லப்போனால் பல வெள்ளி விழா படங்களுக்கும் பல நூறு நாள் படங்களுக்கும் அவர் தான் உறுதியாக பின்னாளியிலிருந்து பாடுபட்டவர். அப்படிப்பட்ட எடிட்டர் சுரேஷர்ஸ் அவர்களுக்கும் ஒரு தடவை கைதட்டி மனமாற வாழ்த்தலாம். ஆர்ட் டைரக்டர் ராஜா அவர் படிச்சுட்டு வந்தவர். ஆகவே இந்த ராஜா அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். கைதட்டலாமே, ஏன் நம்ம கைதட்டுறதுக்கு தான் இன்றைக்கி கைதட்டி அந்த இளைஞர்களெல்லாம் உற்சாகப்படுத்தினா அவங்க இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக அடுத்த படத்தில் வேலை செய்வாங்க. அடுத்து நம்முடைய பாடலாசிரியர்கள் விவேகா பரணி அவங்க ரெண்டு பேரும் நல்ல பாடல்கள் எழுதியிருக்காங்க, வரிகள் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அதில் குறிப்பாக டான்ஸ் மாஸ்டர்ஸ் சிவசங்கர் அசோக் ராஜா ராபர்ட் என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. குத்து பாட்டா பீர் பாட்டா கதாநாயகன் கதாநாயகி பாட்டா கனவு பாட்டா எல்லாத்துக்கும் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தெரிஞ்ச மாதிரி மக்கள் எல்லாரையும் கவர்ற மாதிரி கமர்ஷியலாக டான்ஸை வச்சு இந்த டான்ஸுக்காகவே படம் பார்க்க வர்ற மாதிரி இளைஞர் படம் பார்க்க வர்ற மாதிரி பண்ணியிருக்கிற அந்த நடன இயக்குநர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள். ஏன்னா நாலு பாட்டு பார்த்தா மூணு பாட்டு நடன இயக்குநர்கள் கையில் போய் மாட்டியிருக்கு. அடுத்து நம்முடைய பின்னணி பாடகர் மனோ அவர்கள் நல்ல முறையில் பாடியிருக்காரு. அதே போல் எங்கள் பிஆர்ஓ மௌனம் ரவி, அவருக்கு பேர் மௌனம் ரவி, ஆனால் செயலில் வந்து செயல் வீரர் வரின்னு சொல்லலாம். ஆகவே மௌனமாக இருந்து செயல்படுற பிஆர்ஓக்களில் சிறந்தவராக இருக்கவர் மௌனம் ரவி. அவருக்கு ஒரு தடவை கைதட்டிங்க, இல்லைன்னா என்ன எங்களெல்லாம் பத்திரிகையில் எழுதும் போது எங்கள் பேரெல்லாம் விட்டுட்டு எழுதி கொடுத்துருவார். அடுத்து டிசைன் கம்பம் சங்கர் அவர்கள், அவங்கள நல்ல முறையில் டிசைன்ஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தோம். இன்றைக்கி அனைமா ஆர்காட் ரோடு முழுதுமே டிசைன்ஸு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கம்பம் சங்கர் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிற மௌனிகா அவங்களுக்கும் ஒரு தடவை கைதட்டிடுறீங்களா, ஏன்னா என் பேரை சொல்லாமல் விட்டுடுவாங்க. ஆக மொத்தம் இவ்வளவு டெக்னீஷியனும் சேர்ந்து இந்த படத்தை ஒற்றுமையாக செஞ்சுருக்காங்க. ஆகவே இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகைகளுக்காக நிச்சயமாக இந்த படம் கோலாகலமாக ஓடி ஒரு நூற்றாண்டு விழா நூறாவது நாள் விழாவிலையும் நாங்கள்லாம் வந்து சேர்ந்து இவங்களை மனமாற உளமாற வாழ்த்துவோம்.